வெல்கம் டு என்ன சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க பார்த்திங்கன்னா டாப் 6 லெஸ் மெயின்டெனன் ஃபிஷஸ், அதாவது கம்மியான செலவில் கம்மியான மெயின்டெனன்ஸில் எந்தெந்த ஃபிஷஸ் வந்து நம்ம வீட்டில் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது. இந்த ஃபிஷஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. அதாவது கப்பி, மௌலி, பிளாட்டி, அப்புறம் ஃபைட்டர், பீட்டா, அப்புறமேட்டு இந்த மாதிரி ஜீப்ரா ஃபிஷஸ், இதெல்லாமே ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து ரொம்ப பிக்னர்ஸ் வந்து ஈஸியாக சூஸ் பண்ணவும் செய்யலாம். ஏன்னா இதுங்க எல்லாமே என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன டேங்க் நம்ம ரொம்ப சின்ன டேங்காக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுங்களுக்கு. பட் நம்ம கம்யூனல்லையும், அதாவது பீட்டா ஃபிஷ்ஷை தவிர மற்ற எல்லா ஃபிஷ்ஷையும் கம்யூனலில் விடலாம், மற்ற ஃபிஷ்ஷஸோட கலந்து விடலாம், அது ஒன்றும் அந்தளவுக்கு பிரச்சனை வராது. பட் ஒரு சில நேரத்தில் நிப்பிங் பிரச்சனை வரும், அதை மட்டும் பார்த்துக்கலாம். அதுங்களுக்குள்ளே நிப்பிங் பிரச்சனை வரும், பட் இந்த மாதிரி பிரச்சனை அந்தளவுக்கு ரொம்பலாம் இருக்காது. இந்த ஃபிஷஸ் வந்து ஃபீடிங்கும் கம்மி, அதாவது ரொம்ப காஸ்ட் கொடுத்து ஃப்ரீ ஃபீடிங்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம லோ பட்ஜெட் ஃபீடிங்கே வாங்கி கொடுக்கலாம். அதாவது நம்ம மார்க்கெட்டில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீடிங்லாம் கொடுக்கலாம், சாப்பிடும். அப்புறம் இதுங்க ப்ரீடாகவும் அது ரொம்ப கேர் எடுக்கணும் அவசியம் இல்லை, அதாவது கொஞ்சம் நம்ம நார்மல் கேர் கொடுத்தாலே போதுமானது. இந்த ஃபிஷஸுக்கு டிசீஸும் வராது, அந்தளவுக்கு எதுவும் பண்ணாது. இன்னும் வாட்டர் மட்டும் க்ளீனாக இருந்தால் போதுமானது. இந்த ஃபிஷஸ் எல்லாத்துக்குமே வாட்டர் க்ளீனாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு டிசீஸுமே இதுங்களுக்கு அட்டாக் ஆகாது. இது மெயின் ரீசன் பிக்னஸ். இது வந்து உங்களுக்காக தான், இதை வந்து நீங்கள் வந்து டாப் 6 ஃபிஷஸ், இந்த ஃபிஷஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபிஷஸ் எல்லாமே லோ காஸ்ட்டு, லோ மெயின்டெனன்ஸ் தான் எல்லாமே. பார்த்திங்கன்னா தெரியும், ஜீப்ராவும் ரொம்ப லோ காஸ்ட்டு, ஆனால் சீக்கிரமாக ப்ரீட் ஆகும். இந்த ஃபிஷஸ் எல்லாமே சீக்கிரமாக ப்ரீட் ஆகும், நம்ம பீட்டாவும் சரி. ஆனால் இந்த ஃபிஷஸ் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன என்னென்னா, சின்ன ட்ராபேக் என்னென்னா, நம்ம வந்து இதோடய ஃப்ரைஸை காப்பாற்றணும். அதாவது கப்பீஸாக இருக்கட்டும், மௌலியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இருக்கட்டும், அதோடய ஃப்ரைஸ் அதை சாப்பிடும். ஏஞ்சல் ஃபிஷில் இந்த பிரச்சனை வராது, பட் இருந்தாலும் பார்த்துக்கணும். ஏன்னா அது ஃப்ரைஸ் வந்து எக்லேருந்து பொரியும், ஏஞ்சல், பீட்டா, அப்புறமேட்டு ஜீப்ரா, இதுக்கு எல்லாமே ஃப்ரைஸ் அதாவது வந்து எக்லேருந்து பொரியும். இந்த மூணுத்துக்கும் மீதி மூணுத்துக்கும் என்ன ஆகும்னா குட்டி போடும், அதாவது மூணு வந்து வேறு இதுவும் அது மானா ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் எல்லாமே. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். எக்கு வந்து சீக்கிரமாக எதாக டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது, அதனால் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது தான். உங்களை ஃபிஷ்ஷை வந்து ஈஸியாக இது பண்ணலாம். சப்போஸ் இந்த ஃபிஷ்ஷஸ் பற்றி நான் எல்லாமே ரிவ்யூ பண்ணியிருக்கேன், இப்போ அந்த பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், ப்ளஸ் கடைசியாக வீடியோ வந்து ஒரு 4 வீடியோ கொடுக்குறேன், போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த ஃபைட்டரு எல்லாமே தெரியும் உங்களுக்கு, மேக்ஸிமம் இந்த ஃபிஷஸ் 6 ஃபிஷ்ஷுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பார்ட் 1 வீடியோ தான். இதுமாரி என்னென்ன ஃபிஷஸ் வந்து டாப் 6 வந்து என்னென்ன ஃபிஷஸ் லோ மெயின்டெனன்ஸுன்றதை நான் கண்டிப்பாக போடுறேன். பெரிய பெரிய ஃபிஷஸும் லோ மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி கொடுக்குறேன்னு போடுறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலே இது போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். இந்த சேனல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.